இதில் வரக்கூடிய எல்லா கேஜெட்ஸுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட் தாங்க. நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. டிஃபெண்டர், நக்கிள், பஸ்டர், ஸ்டன் கன், இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு செல்ஃப் டிஃபெண்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ஒரு கேஜெட்லேருந்து வச்ச மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம டிஃபெண்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டன் கன்னாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் கண்ணாடி உடைச்சிட்டு போகிற மாதிரி கிளாஸ் பிரேக்கராக கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கும்போது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கண்ணாடி உடச்சி தப்பிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இது வந்து யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ் லைட்டு இதில் வந்து இன்பில்ட்டாக இருக்குங்களாங்க. அதாவது நைட் டைமில் நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்டாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. கூடவே இது வந்து நம்ம ப்ளூ பென்னாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸுங்க இதோடைய ரேட்டு. அண்ட் டாக், இது வந்து பார்த்தீங்கன்னா செம சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு சவுண்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கம்பெனி தாங்க இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிச்சுங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வைல்ட் அனிமல்ஸ்கிட்ட வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு சவுண்ட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு பயங்கர ஒரு வெளிச்சமும் சேர்ந்து ஒரு வெடிக்கிற மாதிரி வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து இது கொடுக்குமாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பயந்துட்டு எடையை வந்து போயிருமாங்க. அதாவது பார்த்தா ஏதோ நம்மளை சுடுற மாதிரி அதை வந்து ஃபீல் ஆகிட்டு அது பயந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பிரைட்டாக வந்து ஒரு லைட் வருவாங்க, அதை பார்த்துட்டு அந்த அனிமல் வந்து பயந்துட்டு எடையை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து இது வந்து சிக்னலாக கூட நம்ம மேலே பார்த்து சுட்டால் மேலே வந்து நம்மளுக்கு சிக்னல் அனுப்புகிற மாதிரி கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆர்ம்ஸ் மிஷின் தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆனால் பொம்மை மாதிரி துப்பாக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு பெர்மிட்டும் தேவையில்லை, எந்த ஒரு லைசன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லைங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெப்பர் புல்லட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாகவே ஒரு பெப்பர் கன்னு தாங்க இது. இது வந்து பார்த்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரியே இருக்குமாங்க. அதே மாதிரி தாங்க இது சுடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 meters தாங்க இதோடைய ரேஞ்சுங்களா. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 175 grams இதோடைய வெயிட்டு. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees இதோடைய ரேட்டு. ஸ்ட்ரீட் வைஸ் ஸ்டம்பர்லா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி அம்பர்லா இல்லைங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக ஒரு கன் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 centimeters வந்து லாங்காக இருக்குமாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து இதை மழை டைமில் வந்து இதை கொடையாகவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees இதோடைய ரேட்டு. பெப்பர் பால் லைஃப் லைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கன் மாதிரி தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பால் வந்து இதில் நம்ம எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்குமாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் இது வந்து ஃப்ளாஷ் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து எவ்வளோ வேணாலும் பெப்பர் பால் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம லேசர் வந்து இது வந்து டார்கெட் வந்து எந்த இடத்துல சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எய்மிங் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம சுட்டுக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம வந்து டைரெக்டாக அவங்க மேலே தான் சுடணும்னு கிடையாது, கீழே சுட்டால் கூட போதுமாங்க. அந்த புகை முட்டத்துலேயே அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 18 meters வரைக்கும் இருக்குங்க இதோடைய ரேஞ்சு. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24000 rupees இதோடைய ரேட்டு. டாக்டிகல் செல்ஃப் டிஃபென்ஸ் பேட்டன், இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு தடி மாதிரி தாங்க இருக்குமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் கிரிப்பாக இருக்கனால நம்மளோட கையில் வந்து எப்பவுமே ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு ஷார்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா போதுமாங்க. இதுக்குள்ளே இந்த ஸ்டிக் மாதிரி வந்து வெளியே வந்துருமாங்க. இதோடைய லாங்கஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 79 centimeters லென்த் வரைக்கும், இதோடைய ஷார்டஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 centimeters வரைக்கும் இதோட லென்த் இருக்குமாங்க. உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலாக இருக்கனால அடித்தா பயங்கரமாக வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees இதோடைய ரேட்டு. ஹச் பிராஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே பிராஸ்னால செய்யப்பட்டிருக்குங்களாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவைப்படும் போது உள்ளேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு கத்தி மாதிரி இருக்குமாங்க. அதை கூட நம்ம எடுத்து நம்மளுடைய டிஃபென்ஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கையாலே செய்யப்பட்டனால இதோடைய ப்ரைஸும் வந்து வேறு லெவலில் அதிகமாக இருக்குமாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 rupees இதோடைய ரேட்டு. டெக் நைட் வாட்ச்மேன் டாக்டிக்கல் மேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலி ப்ரொபைலின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்னால தாங்க இது வந்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிளாஸ் ஒன்றிலே இது வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குமாங்க. அதோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பும் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்மளுக்கு பிடிக்க வந்து கிரிப்பு நல்லா ஃபெசிலிட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees இதோடைய ரேட்டு. பிசிஎஸ் த்ரோவிங் கார்ட்ஸ்,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் தாங்க இதை வந்து சொல்கிறாங்க. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாங்க இந்த ஒரு கார்ட்ஸ்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நைலான் பாக்கெட் வந்து இதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இதை கார்ட்ஸ்லாம் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பனாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்க இதோடைய ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் ஒரு அனிமல் வந்து பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு அனிமல் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.